நான்
இதை கூட சேர்க்கலாம். ஏனென்றால் ஐ பிலீவ் ஐ டோன்ட் சீரியஸ்லி பிலீவ் தட் the northern power has done it deliberately, but definitely it is highly recklessly negligent act by the northern power. Definitely ஆகவே இது இது கூட மக்களை இந்த இந்த பய வைத்திருந்தால் உண்மையிலே இந்த தண்ணீர் பரவிக்கொண்டிருக்குமாக இருந்தால் தண்ணீரிலே எண்ணெய் பரவிக்கொண்டிருக்குமாக இருந்தால் அந்த பகுதிகள் வாழத்தகுதி இல்லாமல் போய்விடுமோ என்ற பயம் கூட மக்கள் மத்தியில் இருக்கு. இவைகளை தீர்க்க வேண்டும். இதற்காக உண்மையிலே நான் கௌரவ முதலமைச்சர் அவர்களை போன முதல் முதலாக இந்த பிரச்சனை இங்கே எடுக்கப்பட்ட போது நாங்கள் இதை பற்றி பேசினோம். அப்போது கூறினோம், நான் கூறியிருந்தேன், மத்திய அரசாங்கத்தில் மஹிந்த அரசிடம் கூட நீங்கள் உதவியை எடுத்து செய்ய வேண்டும் என்று. ஆனால் முதலமைச்சர் அதற்கான நடவடிக்கை எடுத்து வெளிநாட்டு தூதரகங்களுடன் அரசுகளுடன் தொடர்பு கொண்டு செய்யக்கூடிய முயற்சிகளை எல்லாம் எடுத்து வருகின்றார். விஷயம் இது மக்களுக்கு விளங்க வேண்டும். முதல் முதலாக நாங்கள் முகம் கொடுக்கும் ஒரு பிரச்சனை. ஆகவே அதை சரியாக ஆழமாக ஆராய்ந்து செய்வதற்கு நாட்கள் எடுக்கும். வெளிநாடுகளுக்கு உடனடியாக வருவதற்கு நாட்கள் எடுக்கும். நிச்சயமாக மத்திய அரசுதான் வெளிநாடுகளை தொடர்பு கொண்டு அவர்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இன்று ஒரு நல்ல நிலைமை இருப்பதாக அதை நம்புகின்றார்கள். மத்திய அரசு செய்வதற்கு முயற்சிக்கும் என்று நாங்கள் எல்லோரும் நம்புகின்றோம். அந்த முயற்சி நாங்கள் தொடர்ந்து செய்வோம். நிச்சயமாக நாங்கள் இந்த சபை சார்பில் நாங்கள் உறுதியளிக்க முடியும். இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு உடனடியாக எடுப்பது கஷ்டம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கால ஓட்டத்திலே நிச்சயமாக அவர்களுக்கு தேவையான அந்த குடிநீர் குடிப்பதற்கு வயல்களுக்கு எல்லாத்துக்குமே நீர் வழங்கக்கூடிய ஒரு நிலைமையை எங்கேயோ இருந்து ஒரு சோர்ஸ் மூலத்தை கண்டு அந்த தண்ணீரை வழங்குவதற்கு இந்த மாகாண சபை நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். அதை நான் நம்புகின்ற முதலமைச்சர்களும் அவர் அமைச்சர்களும் நிச்சயமாக முயற்சிப்பார்கள் எடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுவேன். வணக்கம்.